So guys, welcome back to my channel. In this video, we are going to talk about the full event details. So, we are going to talk about the free rewards. If you are going to talk about the event entrance space, so, we are going to talk about the AN94. So, we are going to talk about the magic cube. Top criminal is going to return back. So, we are going to talk about the rewards. வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சிஸ் அனிவர்சரிக்கு பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கொடுக்க போற ரிவார்ட்ஸ் அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரிவார்ட்ஸ் வந்து ஃப்ரீயா கொடுக்க போறானங்க. சோ இது என்னென்ன ரிவார்ட்ஸ்லாம் வந்து கொடுக்க போறானங்க, சோ இந்த ஈவென்ட்லாம் எப்படி கம்ப்ளீட் பண்ணி இந்த ரிவார்ட்ஸ்லாம் வந்து க்ளைம் பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ முடிஞ்சதும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நண்பா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்டோட சேனலுக்கு இப்பதான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கனாக்கா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சோ மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் இதை போல் நியூ வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கைஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ வந்து பார்க்குறீங்க, ஒரு லைக் கூட வந்து போட மாட்டேறீங்க. ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வீடியோ போடுறதுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மற்றபடி வேற ஒன்று கைஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேம் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி தான் வந்து கொடுத்துருந்தானுங்க. ஸோ ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. ஸோ ஒரு சில சர்வருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 35 days வந்து இருக்க போகிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டோட என்ட்ரன்ஸ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்க போது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஈவெண்ட்லாம் வரப்போன்னு சொல்லிட்டு வந்து காமிச்சிருக்காங்க பாருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்கிறது எவால்யூஷன் MP40 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரப்போகுது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 days வந்து லாகின் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த AN94 கன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக வந்து கொடுத்துருவானுங்க. உண்மையுமே பார்க்கறது சூப்பராக வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் 7 days வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து லாகின் பண்ணாவே போதும். ஸோ மற்றபடி வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. உண்மையுமே இதுக்கான பவர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரேஞ்சு கொடுத்துருக்கானுங்க. ஸோ சிங்கிள் மெகசின் கொடுத்துருக்கானுங்க. ஸோ பவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மொக்கையாக வந்து கொடுத்துருக்கானுங்க. உண்மையுமே வேறு லெவல் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராப் 2.0 சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோக்கன் வீல் ஈவெண்ட் மூலிமா வந்து வரப்போகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலர் பவர்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்கிறது அலாக்கோடைய அவக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்க போகிறானுங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 100 லெவலில் கிட்டத்தட்ட ஒரு 100 லெவல் நீங்கள் வந்து ரீச் பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவக்கன் அலாக் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துருவானுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கோடைய ஸ்கின் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ரிவார்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கானுங்க. என்ன சொல்கிறது 10 லெவலு 20 லெவலு 30 லெவலு 10 லெவலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரிவார்ட்ஸாக வந்து கொடுக்குறானுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கோடைய ஸ்கின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறானுங்க. ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா எமோட்டும் வந்து கொடுக்க போகிறானுங்க. ஸோ இந்த எமோட் வந்து எப்படி கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 8வது லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 30 லெவலுக்கு வந்து கொடுத்துருக்கானுங்க. அதுக்கப்புறம் அவாக்கோடைய ஸோ அந்த அப்கிரேடு டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறானுங்க. ஒவ்வொரு லெவலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சாரி அதை பார்த்தீங்கன்னா 30 லெவலுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 90 லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறானுங்க. உண்மையிலுமே வந்து காஸ்டியூம் வந்து இந்த காஸ்டியூம் வந்து ஓரளவுக்கு ஒர்த்தான காஸ்டியூம் தான். பார்க்குறதுக்கு சூப்பராக வேறு லெவலில் இருக்குது. ஸோ நீங்களே வந்து பாருங்கள் நண்பா, இந்த காஸ்டியூமை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு இருந்து தெரிவிங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே பார்க்குறதுக்கு சூப்பராக வேறு லெவலில் இருக்குது. இந்த நீங்கள் வந்து கலர் ரிவார்ட்ஸ் சாரி இந்த கலர் பவரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் இந்த காஸ்டியூம் பைக்கோடைய ஸ்கின் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவாக்கன் அலாக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுப்பானுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 110க்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக் இருந்ததுன்னா இந்த எமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைமண்ட் ராயல் வச்சு வெப்பன் ராயல் வச்சு வந்து கிடைக்கும். இல்லை லாகின் ரிவார்ட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு எமௌண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்க போகிறானுங்க. ஸோ இந்த எமௌண்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து ஒர்த்தான ரிவார்டு தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரிவார்ட்ஸ் வந்து லாகின் ரிவார்ட்ஸாக வந்து கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. மேபி பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிறது கூட வந்து சான்சஸ் இருக்குது. இந்த சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ரிவார்ட்ஸாக எமௌண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கானுங்க. இந்த MP40 வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் வந்து ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகலை. ஸோ அதனால் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அதே போல் ட்ராப் 2.0 ஈவெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோக்கன் வில் ஈவெண்ட்டும் வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ அதேமாதிரி இன்னொரு ஈவெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகலை. ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதை பற்றின வீடியோ வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்பா. ஸோ இந்த AN94 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 days நீங்கள் லாகின் பண்ணாவே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ மேஜிக் கியூப் வந்து எப்படிடா ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது நல்லாவே கேட்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டர் சரி ஈவெண்ட் பேஜுக்குள்ளே போயிடுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னைக்கு என்னென்ன ரிவார்ட்ஸ்லாம் வந்து கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவனே வந்து கொடுத்துருக்கான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரிவார்ட்ஸ் வந்து
கொடுத்துருக்கானுங்க. ஸோ இது நம்ம சர்வருக்கான கேலண்டரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இது வேறு ஒரு சர்வரோட கேலண்டர். ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஃப்ரீ ரிவார்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு அப்படியே தான் வந்து கொடுக்க போகிறானுங்க. ஏன்னா சிஸ் அனிவர்சரியை வந்து பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா என்ன ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்களோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சர்வருக்கும் வந்து கண்டிப்பாக ஃப்ரீயாக கொடுத்தாகணும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிஸ் அனிவர்சரியை பேஸ் பண்ணி வரப்போகிறது. ஸோ நீங்கள் பிஆர் ரேங்க்கு ப்ளே பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி மேப் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து ஃப்ளோட்டிங் ஆகின்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கியூப் ஃப்ளோட்டிங் மேப். ஸோ இந்த மேப்பில் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ஜி ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ மேலே வந்து ஒரு ஃப்ளோட்டிங் மேப் இருக்கும். ஸோ அதில் வந்து போயிட்டுனாக்கா நீங்கள் மேலே போய் வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ இந்த ஒரு மேப் வந்து பிஆர் மோடில் வந்து ஆட் பண்ணியிருக்கானுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 66 நிமிஷம் வந்து ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீயாக வந்து மேஜிக் கியூப் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவானுங்க. ஸோ நம்மளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டாஸ்க்கை கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒர்த்தான ரிவார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு ஒர்த்தான ரிவார்ட்ஸாக தான் வந்து கொடுக்குறானுங்க. ஸோ கேமை ஓப்பன் பண்ணி ஈவெண்ட்டுக்குள்ளே போன உடனே என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து இப்படி தான் நண்பா இருக்க போகுது. ஸோ இதான் உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிஸ் அனிவர்சரிக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிற ரிவார்ட்ஸ் எல்லாமே இது வந்து ஃபேக்கில் நண்பா 100% வந்து கன்ஃபார்மு. ஸோ இந்த சிஸ் அனிவர்சரியை பேஸ் பண்ணி ஸோ இந்த ஒரு எமௌண்ட்ஸ் வரப்போகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட்யூம் வந்து வரப்போகுது. ஸோ இந்த குளோபல் ஸ்கின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரப்போகுது. ஸோ இது வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக சான்ஸே கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பெயிட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிவார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரப்போகுது. ஸோ உண்மையுமே வேறு லெவல் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 100% அதாவது ஈவெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்படி தான் வந்து கொடுப்பானுங்க. இது 100% வந்து ரீச் ஆனவனே தான் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வந்து கொடுப்பானுங்க. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு சர்வர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் கிரீன்மெல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிட்டன் பேக் வந்து வரப்போகிற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஓல்டு காஸ்ட்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் பேக் வரப்போகுது. ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோல்டன் க்ளவுன் பண்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிட்டன் பேக் வந்து வரப்போகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 3-4 வேரியேஷனில் வந்து கொடுத்துருக்கானுங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஈவெண்ட் அப்படின்னாக்கா டாப் கிரிமினல் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தில் எதனா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சர்வருக்கு வந்து ரிட்டன் பேக் வரப்போகுது. மேபி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த டாப் கிரிமினல் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் பேக் வரப்போகுது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிங் வீல் ஈவெண்ட் மூலயமா தான் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ இந்த காஸ்ட்யூம் வந்து யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் ஸோ பிடிக்காதுன்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காஸ்ட்யூம் உண்மையுமே ஒரு ரேரான காஸ்ட்யூம் தான். என்ன ஒன்று இது வந்து கலர் வேரியேஷனில் வந்து கொடுத்துருக்கானுங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த காஸ்ட்யூம் யாருனா வச்சுருந்தீங்கன்னாக்கா வந்து கமெண்ட் பண்ணுங்கன்பா. ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த காஸ்ட்யூமில் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் கிரிமினல் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் பேக் வரப்போகுதுன்னு வந்து சொன்னேன். ஸோ மேபி பார்த்தீங்கன்னா எல்லா கிரிமினலும் ரிட்டன் பேக் வரதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இல்லைனாக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா வராத டாப் கிரிமினல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரதுக்கு வந்து பாசிபிள் இருக்குது. ஆனால் 100% வந்து கன்ஃபார்ம்டு நண்பா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிட்டர்ன் பேக் வந்து நம்ம சர்வருக்கு வரப்போகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஆனால் எடுக்கிறதுக்கு டைமண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா செலவாகும். ஸோ டைமண்ட்ஸ் வந்து டபுள் டைமண்ட் டாப் அப் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சிஸ் அனிவர்சரியை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டபுள் டைமண்ட் டாப் அப் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைமண்ட் ஆஃபர் வந்த உடனே கண்டிப்பாக டைமண்ட் டாப் அப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதனா ரிவார்ட் காஸ்ட்யூம் வந்து எடுக்கணும்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 4 டாப் கிரிமினல் வந்து எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கேட்டிங்கனாக்கா நான் வந்து பார்த்தீங்கன்னாப்பா இந்த எல்லோ கலர் இந்த ப்ளூ கலர் தான் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து என்ன கலர் பிடிக்கும்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ராப் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரப்போகிற ஸோ இந்த காஸ்ட்யூம் ஸோ இது வந்து எவல்யூஷன் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் நினைக்கிறேன். இந்த குளோபல் ஸ்கின்னும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரப்போகுது. ஸோ இந்த ட்ராப் 2.0 ஈவெண்ட்டில் வரப்போகிற ரிவார்ட்ஸ் எல்லாமே ஸோ இந்த ஒரு எமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னாப்பா வரப்போகுது. ஸோ உண்மையானே பார்த்தீங்கன்னா இந்த எமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சேரில் உட்கார மாதிரி கொடுத்துருக்கானுங்க. என்னடா இது பாத்ரூமில் உட்கார மாதிரி இருக்குது அப்படின்ற அளவுக்கு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த AN94லாம் எப்படி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து சொன்னேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறானுங்க. உண்மையுமே வேறு லெவல் தான். ஸோ நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் வந்து கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன் நண்பா. ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சினா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. ஸோ பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நியூ வீடியோ போட்ட உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்க்குறீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் உங்ககிட்ட கேட்குற ஒரு ஹம்பிள் ரெக்யூஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ. பாய் பாய் கைஸ்.